நீதியும் கிருபையும் பரிசுத்தமும் உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நம் நம்பிக்கையின் நேரம். அமைதல் உண்டாயிற்று. தினமும் பல துன்பங்களை சுமந்து உடைக்கப்பட்டிருக்கும் பலருடைய வாழ்க்கை பாடம் இது. ஏன் பிறந்தோம் என தோன்ற வைக்கும் அளவிற்கு பல நெருக்கடிகள் வாழ்வு கொடுக்கின்றது. ஒரு பிரச்சனை முடிவதற்கு முன்பாகவே மற்றொன்று உதயமாகி காத்திருக்கின்றது. எப்படி அதிலிருந்து மீள்வது, எப்படி அதிலிருந்து கடந்து செல்வது என உள்ளம் கதறிக்கொண்டே இருக்கும். இனி எதை குறித்தும் பயப்படாதே, கலக்கமடையாதே. புயல் காற்று வீசி சீஷர்களின் படகினை மோதிடும் போது சீஷர்கள் பயந்து அலறினார்கள், இனி என்னவாகுமோ என்று. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எழுந்து காற்றை அதட்டி அந்த கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். உடனே அந்த இடத்தில் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உங்க வாழ்க்கையிலும் புயல் போல பல துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள் சூழ்ந்திருக்கின்றதா? வெகு சீக்கிரமே இந்த சூழ்நிலைகள் சர்வ வல்லமையுள்ள தேவன் மாற்றப் போகிறார். மிகுந்த இறைச்சலாயிருந்த உங்க வாழ்க்கை மிகுந்த அமைதலாக மாற்றப் போகின்றார். விசுவாசமாய் காத்திருப்போம். கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமேன்.